ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 22/2/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்தசி. 7:52 பின்பு அமாவாசை. நட்சத்திரம் திருவோணம். பிற்பகல் 12:17 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மதியம் 12:30 1:30 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4 விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திரிகோண நிலைகள், திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திரும்பிய பக்கமெல்லாம் திருப்தியான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய அஷ்டதிக்கும் அதாவது 8த்துக்கும் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய இன்றைய நாளில் ஓம் தஷாயத் வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவதானிய கணபதி. அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் SI. ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகள் பூர்த்தியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு, அதாவது ஒருதலை காதல் சம்பந்தப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு உண்மையான காதல் உருவாகும். வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் பெருகக்கூடிய இன்றைய நாளில் பகல் பொழுதில் பசுந்தயிர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் நாராயணி. அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் LU. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதியே பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். கலைத்தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். கடந்த காலங்களில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய இன்றைய நாளில் நட்பு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா கணபதி. அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் PE. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் மகர ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மன அமைதியோடு தன வரவுகள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு குதூகலம் அதிகரிக்கும். வியாபார ரீதியாக வெகு லாபம் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாக்கியலட்சுமி. அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் ZM. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி சூரிய பகவான் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீன் குளத்து அம்மன். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் HI. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியத்தில் புண்ணியங்கள் சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பார்க்குறவங்க மத்தியில், அதாவது சொந்தக்காரர்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகரிக்கும். எந்த தொழிலாக இருந்தால் ஏற்றங்களை சந்திக்க முடியும். ஏராளமான பணவரவு கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதா விநாயகர். அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் HY.
துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பாயும் நோயுமாக உள்ளவங்க, கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க விருந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நிம்மதியும் வெகுமதியும் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூரிய பகவான். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் PI. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன பண வருமானங்கள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நிதி மட்டுமல்ல நிம்மதியும் மிகுதியாகும். குடும்பத்தில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகி மன சந்தோஷமும் அந்யோன்யமும் அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும். உன்னதங்கள் நிறைந்த இன்றைய நாளில் ஓம் மங்களேஷாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலைவாணி. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் YU. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தன பண வருமானங்களில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றியும் வெகுமானமும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். உங்களுடைய வெளிப்படையான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய இன்றைய நாளில் அடுத்தவங்களுடைய ஆலோசனையை மதிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சிஷ்ட கணபதி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PE. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தியாகமும் திருப்தியும் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் பலிதமாகும். ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் அமையும். தியாகமும் யோகமும் திருப்தியோடு அமையக்கூடிய இன்றைய நாளில் ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாக தேவதை. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் YI. கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் பகவான் ராசியிலேயே இருக்கிறது கஷ்ட காலங்களை போக்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அருளும். அதே சமயம் போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தெய்வ சம்பந்தப்பட்ட நற்காரியங்களுக்கு நன்கொடை தரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் மாதுளையும் மாம்பழமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தையல் நாயகி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் GS. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய மதிப்பும் கௌரவமும் அதிகரிக்கும். அழகு நிலையம் சம்பந்தப்பட்ட அல்லது அழகு சாதன பொருட்கள் விற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனத்த வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வாடகை வீட்டில் உள்ளவங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளில் நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திலபாண்டேஸ்வரர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் OT. இன்றைய ஆன்மீக தகவலில் ரிஷபராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஆடை ஆபரணங்கள், அதாவது சாதாரணமான ஒரு உபகரணங்களை தானம் செய்கிறது அப்படிங்கிறத விட அதிகபட்சமான ஆடம்பரமான உபகரணங்களை வந்து தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறதுனால சுக்கர பகவான் ஆடம்பரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆடை ஆபரணங்கள் தானம் செய்யலாங்கிற விஷயத்த சொல்லி வச்சுருக்குது. அதுலேயும் சொர்ணதானம், தானங்களை வந்து சொர்ணதானம் அப்படிங்கிறது சிறப்பான தானமாக இருந்தால் கூட ரிஷபராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய தங்க நகைகளை அடுத்தவர்களுக்கு தானம் செய்கிறது மட்டுமல்ல அடுத்தவர்களுக்கு அதாவது கொஞ்ச நேரம் இரவல் கொடுப்பது
பண்ணுறது கூட தவறுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதனால் ரிசவராசியை பொறுத்தளவுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறத விட எதை எதை தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், எந்த ஒரு பொருளை வந்து அடுத்தவர்களுக்கு வந்து கடனாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், எக்காரணத்தை கொண்டு ரிசவராசியை சேர்ந்தவங்க உங்களோட உடம்பில் போடக்கூடிய அங்கத்தில் போடக்கூடிய தங்கத்தை அடுத்தவர்களுக்கு இரவல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில். அதே சமயம் அந்த தங்கத்தை வந்து உங்களுடைய உடம்பில் அணியக்கூடிய தங்கத்தை வந்து ஏதாவது தெய்வ சன்னதியில் வந்து நாம் வந்து அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சு எடுக்கிறது அதிகபட்ச தங்கம் சேரக்கூடிய வாய்ப்புகளை, அடுத்து வரக்கூடிய வருடங்களில் கழுத்து பிடிக்காமல் தங்க நகை போடக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுக்கும். அதே மாதிரி ரிசபராசியை சேர்ந்தவங்க தான தர்மங்களில் வந்து எந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நடனம் நாட்டிய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அந்த காலில் அணியக்கூடிய சலங்கைகள் வாங்கி தரலாம், நடன நாட்டியத்திற்கு தேவையான ஒரு சில ஆடம்பர உடைகளை வாங்கி தரலாம், சாதாரண நாடகமாக இருந்தால் கூட அதில் விதவிதமான ஆடைகள் உபயோகப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விதவிதமான ஆடைகள் வாங்கி தருவது, மேக்கப் சம்பந்தப்பட்ட சாதனங்கள் வாங்கி தர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரிஷப ராசிக்கு அதாவது மிகுந்த பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தானமாக இருந்துக்கிட்டு இருக்கும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.